ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி ஹேரில் தடவுறப்போ முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குறது மட்டும் இல்லாமல், நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய இல்லை நிறைய முடி உதிர்கள், பூச்சி வெட்டு முடி, முடி நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறது, இந்த மணிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அத்தனையுமே சரி பண்ணி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்களை போகலாம். நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் எடுத்துருக்கோம்னே சொல்லலாம். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப முடி முதிர்தல் ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். முடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். இதை நம்ம ஆயிலில் சேர்த்து நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு எப்பயுமே ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஆயிலில் சேர்க்குறப்ப அந்த நெல்லிக்காய் வந்து நான் சொன்ன அந்த அருமையான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவுரி இலையோட பொடியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவுரி இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு எப்பயுமே ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். முடி உதிர்தலை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். இளநரை இருக்குது அப்படின்னா அந்த இளநரையை வந்து மறைய வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே இந்த அவுரி இலையை வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம அவுரி இலையோட பொடியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட பொடி தான். மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நம்ம ஹேரில் தடவுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு எப்பயுமே ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வந்து சொல்லலாம். கண்டிப்பாக முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது செம்பருத்தி இலையோட பொடியை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். செம்பருத்தி இலையை வந்து நம்ம ஹேரில் தடவுறப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு எப்பயுமே ஒரு ஹைலைட் ஆனது. நமக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையை வந்து நம்ம தடவுனோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா மாற்றி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ண முடியாது செம்பருத்தி பூவோட பொடியை தான். செம்பருத்தி பூ வந்து இளநரையை மறைய வச்சு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹைலைட் ஆனது இந்த பொருட்கள் தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காண்டி கோகோனட் ஆயிலையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெல்லிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஆயிலில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு. இப்போ நெல்லிக்காயை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம ஆயில் காய்ச்சிருக்காண்டி அந்த பேனல் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். ஸ்டவ்வில் ஆயில் காய்ச்சிருக்காண்டி பேனல் எடுத்துக்கிட்டோம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி 2 நிமிஷம் நல்லா எண்ணெயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்குனால கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆயிலை ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ப்ரீஹீட் ஆனோடனே நம்ம வந்து அடுத்த பொருளை ஆட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் வந்து நெல்லிக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் நெல்லிக்காயோடய எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கிட்டோம். நெல்லிக்காயோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தது செம்பருத்தி பூ கொடி.
அது வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த செம்பருப்பு இலையோட பொடி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ரெண்டு நிமிஷம் அவ்வளோ டேபிள்ஸ் உள்ளே இறங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி நல்லா அது ஒரு நிமிஷம் உள்ளே இறங்கட்டும். இந்த ஆயில தேய்க்கிறப்ப இளநரை முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக வளர்கிறது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தா அவுரி இலையோட புரியணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு நிமிஷம் அதோட எசன்ஸ் உள்ள இறந்துக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிக்கும். இப்போ எல்லாத்தோட எசன்ஸும் உள்ளே இறங்கிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம். விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி வெட்டி முடியை வந்து சரி பண்ணி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா 2 நிமிஷம் அதோட எசன்ஸும் உள்ளே இறங்கி நல்லா தூண்டிட்டாகட்டும். இப்போ நல்லா எல்லாத்தோட எசன்ஸும் உள்ள இறங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில் இதை ஸ்டோர் பண்ணி ரெகுலராக நீங்கள் பழகுனீங்க அப்படின்னாலே முடி ஊற்றுருக்கா இல்லை நிறைய குடி நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறது முடி கொத்துதல் பார்க்கறது நீங்கள் எந்த விதமான பூச்சி வெட்டுறதுகள் எல்லாத்தையுமே வரைக்கும் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்ப் மீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை போடுற புத்தம் ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.